மாற்றுத்திறனாளிகள் பார்வை சவால் கொண்ட ஒரு 400 வீரர் வீராங்கனைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி முதல் வருஷம் நடத்துகிறாங்க. அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அது கலந்து கொண்டு துவக்கி வைத்துவிட்டு இந்த மாணவர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறேன். நேற்று சாயிலிருந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்தியாவிலிருந்து நிர்வாகிகள்லாம் வந்திருக்கிறாங்க. அடுத்த வாரம் மீண்டும் சாயிலிருந்து நிறைய அஃபிஷியல்ஸ் வராங்க. இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ஆய்வு செய்ய வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து தயாரை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். முதல் முதலாக தமிழ்நாட்டுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் அவர்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கிறேன். சிறப்பாக செய்து முடிப்போம்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். அவங்க எப்படி செஸ் ஒலிம்பியாடை சிறப்பாக நடத்தணுமோ, இப்போ வர இருக்கக்கூடிய ஹாக்கி ஏஷியன் கப்பு நடத்த இருக்கிறோம், அதற்கான பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கேட்டுக்கிறாங்க. கேலோ இந்தியா ஒரு ஒரு நல்ல முறையில் நடக்கும் நான் நம்புகிறேன். பிரதமர் வந்து கேலோ இந்தியாவுடைய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இது இது துவக்க விழாவாக இருக்கட்டும், இது நிறைவு விழாவாக இருக்கட்டும் கலந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போ நாங்களும் கண்டிப்பாக அழைப்போம். அவங்க கேட்டிருக்கிறாங்க, ஃபெசிலிட்டிஸாக வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையில் மட்டும் நடத்தலாமா, இல்லை சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸும் ஒரு 3-4 சென்டரில் நடத்தலாமா அப்படிங்கிற முதல்கட்ட பேச்சுவார்த்தை நேற்று முதல் கூட்டமே நடந்திருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்த கூட்டங்கள் நடத்தும்போது அதெல்லாம் முடிவு செய்யப்படும். யார் சொன்ன, எங்கேருந்து வந்துச்சு தகவல்? எனக்கு வராத தகவல் உங்களுக்கு எப்படி வருது தெரியலையா? தகவலே தப்புன்றான். அந்த மாதிரி தகவல் எங்கேருந்து வந்துச்சு எனக்கு தெரியாது. எதாவது சொல்கிறீங்க எனக்கு தெரியல. நன்றி. ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள், விளையாட்டு மேம்பாட்டை சார்ந்த ஒரு கோரிக்கை. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பிரத்யேகமான அறிவிப்புகளை சட்டப்பேரவையில் வெளியிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். நடைபெற்று முடிந்துள்ள மானிய கோரிக்கை மீதான அந்த விவாதத்தில் சட்டப்பேரவையில் முக்கியமான 31 அறிவிப்புகள் என்னுடைய விளையாட்டு நம்முடைய விளையாட்டுத்துறையின் சார்பாக நான் அறிவித்தேன். அதில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு, மாற்றுத்திறனாளிகள் அதிக அளவில் விளையாட்டுப் போட்டியில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் 6 இடங்களில் உள்ள விளையாட்டு அரங்கங்களில் 6 கோடி ரூபாய் செலவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் சிறப்பு பேரா ஸ்போர்ட்ஸ் அரேனா அமைக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை நான் வெளியிட்டிருந்தேன். இது அறிவிப்பு என்ற அந்த அளவோடு நின்றுவிடாமல் விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. அதேபோல் இன்னும் பல திட்டங்களை இந்த சிறப்பு பேரா ஸ்போர்ட்ஸ்க்காக அறிவித்திருக்கின்றோம், செயல்படுத்த உள்ளோம். அடுத்த சட்டப்பேரவை மானிய கோரிக்கையின் பொழுது நிச்சயம் பார்வை மாற்றுத்திறனாளிகளையும் மனதில் வைத்து பல்வேறு திட்டங்களை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். சமூகத்தில் பின்தங்கியுள்ள ஏழை எளிய மற்றும் விளிம்பு நிலையில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவிகளை வழங்கி சர்வதேச அளவிலான போட்டிகளுக்கு தயார்படுத்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை தொடங்குவோம் என்ற சட்டப்பேரவையில் நான் அறிவித்திருந்தேன். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சென்ற மாதம் அதை தொடங்கியும் வைத்தார்கள். இதன் மூலம் மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு பல்வேறு நிதியுதவிகள் வழங்கப்படும். நேற்று கூட வேர்ல்டு டுவாஃப் கேம்ஸில் பங்கேற்க உள்ள நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்த 3 வீரர்களுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையின் மூலமாக தலா 2,50,000 ரூபாய் இந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் மூலமாக அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக அரசு சார்பாக வழங்கப்பட்டது. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து காட்டுகின்ற ஒரு அரசு.